ஜெனடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தெனாடி. அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ. இன்றைக்கி நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு மேஜிக் தோசை. அதாவது என்ன மேஜிக் தோசைன்னு சொல்கிறேன்னு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களாங்க. மேஜிக் தோசைனா ஒன்றும் இல்லைங்க, நீர் தோசை. ஏன்னா இதில் வந்து நம்ம பொங்க உளுந்து தேவை கிடையாது. இதை வந்து நம்ம பொங்கலாம் வைக்க மாட்டோம். 6 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம்லாம் பொங்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டே நைட் வந்து இதை வந்து அப்படியே வைக்கணும் அரைச்சிட்டு அப்படிலாம் இல்லைங்க. உடனே ஊற்றி உடனே நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை. இது வந்து பச்சரிசி வந்து நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நல்லா பெரிய தேங்காவாக ஒரு தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பச்சரிசி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே அரைக்க போகிறேங்க. இப்போ நான் வந்து அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட நம்ம தேங்காய் துருவலையும் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு பார்த்திங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தாங்க நெய்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பாருங்க, மிக்ஸியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதே அதில் அந்த தண்ணியையும் இதோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணுங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீர் தோசை, மேஜிக் தோசை. நம்ம தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரண்டினால் மாவு எடுக்கும்போது மாவு வந்து கரண்டியில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ தோசை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நல்லா தவா ஹீட் ஆயிடுச்சு. பாருங்கள், தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம தேய்க்காமல் லைட்டாக அந்த மாதிரி ஊற்றி விட்டாலே போதுங்க. இது வந்து நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வேகணும்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறோம். வாவ், டேஸ்டியான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று எப்படி ஊற்றலாம்னு பாருங்கள். லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாக இருக்கும்போதே இங்கே வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம தோசை எடுத்துட்டு வச்சுக்கலாம். வாவ், டேஸ்டியான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குங்க. சுட சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தோசை கூட சாப்பிட்லாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா கணக்கே இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த தேங்காய் ஊற்றி தேங்காய் போட்டு அரைச்சனால செம்ம வாசனை இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மலாக வெறுந்தோசையை கூட நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் பட் ஆனால் இதுக்கு நான் காம்பினேஷனுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஜெனா டிப்ஸில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.